திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே. ஆனந்தம், இன்பம், சந்தோஷம் இது சாதாரண வாழ்க்கை வாழ்கின்ற மனிதர்களிடம் கேட்கும் பொழுது ஆனந்தத்திற்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய விளக்கத்தையே கொடுப்பார்கள், பெரிய பட்டியலையே கொடுப்பார்கள். இதெல்லாம் இருந்தால் நான் ஆனந்தப்படுவேன், இதெல்லாம் இருந்தால் நான் ஆனந்தப்படுவேன். இப்போ அவங்க அல்லது இயல்பான வாழ்க்கை வாழ்கின்ற மனிதர்கள் கூறுகின்ற அந்த இன்பம் அப்படிங்கிறது நிலையானதா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டால் நிலையானது தான் அப்படிங்கிற பதில் அந்த சமயத்தில் நம்மிடமிருந்து கிடைக்கும். ஆனால் அனைத்தையும் பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடியவர்களிடம் அந்த இன்பமானது நிலையானதா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற அந்த விடை தான் நமக்கு கிடைக்கக்கூடும். நிலையற்ற இந்த உலகினில் கிடைக்கின்ற எல்லா விஷயங்களுமே நிலையில்லாததாக இருக்கும் பொழுது நிலையானது எது என்று இந்த மனது தேடி போக வேண்டும் அல்லவா? அவ்வாறு தேடினால் நமக்கு கிடைப்பது சிவம் மட்டுமே. நிலையான ஒரு இன்பத்தை அருள்வது சிவன் மீது கொண்ட பக்தி மட்டுமே. அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். அதுதான் மாணிக்கவாசக பெருமான் அழகாக குறிப்பிடுற, ஆறாத இன்பம் மருளும் மலை போற்றி, ஆறாத இன்பம் மருளும் மலை போற்றி. நான் பல விஷயங்களை செஞ்சேன், பல காரியங்களை செஞ்சேன், எல்லாத்திலிருந்தும் ஒரு இன்பமானது கிடைத்தது. ஆனால் அப்படி கிடைக்கப்பட்ட இன்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக இருந்துட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வீடு கட்டினமே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் இல்லை. வேலை கிடைச்சதுமே சந்தோஷப்பட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த சந்தோஷம் இல்லை. அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது புதிதாக நடக்கும் போதெல்லாம் சந்தோஷம் வரும். அது அடுத்த நாளே இருப்பதில்லை, சொல்லப்போனால் அடுத்த நாளையே இருப்பதில்லை. அப்போ அதெல்லாம் உண்மையான சந்தோஷமா அப்படின்னு எண்ணி பார்க்கும் பொழுது அதையெல்லாம் தாண்டி மனது ஏதோ ஒரு நிலையான இன்பத்தை எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுது. அந்த எதிர்பார்த்த இன்பமானது ஒரு இடத்தில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா அது சிவபெருமானிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அதனுடன் சேர்ந்தே வந்தது. எப்படி சிவபெருமானால் அந்த நிலையான இன்பத்தை அருள முடியும் அப்படின்னா, இப்போ சிவபெருமான் அப்படின்னு சொல்லும்போது, சிவா அப்படின்னு சொல்லும்போது, ஈசனே அப்படின்னு சொல்லும்போது, சர்வேஸ்வரா அப்படின்னு பல திருநாமங்களில் நாம் அழைத்தாலும் சொல்லும் பொழுதே மனதுக்குள் ஏற்படுகின்ற அந்த ஒரு உற்சாகத்திற்கும் அந்த இன்பத்திற்கும் ஒரு அளவே இருக்காது. இப்போ ஆலயத்துக்கு போகிறீங்க, ஆலயத்துக்கு போனதுமே இறைவனை பார்க்கும் பொழுது தினம் தினம் பார்த்திருந்தாலும் இந்த பார்க்கும் முதல் நொடியில் வருகின்ற ஆனந்தம் இருக்கிறதே, பல்லாயிரம் ஆண்டுகள் இறைவனை காணாமல் இருந்து ஓடி வந்து பார்த்ததற்கு ஈடானதாக இருக்கும் அந்த இன்பமானது. அப்படியே அவர் லிங்கத்திருமேனியாக இருக்கும் போது நம்ம பார்த்துட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு அவரையே பார்த்துட்டு நிற்கும் போது ஓடி போய் கட்டி பிடிச்சு கதறி அழுகலாமோ அப்படின்ட்டு இருக்கும். அவர் கூட பேசணும் போல தோணும், பேசுவோம், நம்ம பாட்டுக்கு பிதற்றதாக பேசுவோம். பார்ப்பவரெல்லாம் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, எனக்கும் இறைவனுக்கும் இடையேயான அந்த பரிபாஷையின் மூலமாக பேசிக்கொள்வது எங்கள் இருவருக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்படும். அவரை பேர் சொல்லும் போதே, அவரை பற்றி பாடும் பொழுது, அவரை நினைக்கும் பொழுது கிடைக்கின்ற இன்பம் அப்படிங்கிறது அது நிலையானதாக இருக்கின்றது. அது நிலையானதாக இருக்கின்றது. எவ்வளவு கஷ்டம் வந்துட்டு போகுது, எவ்வளவு துன்பம் வந்துட்டு போகுது, எல்லாமே இயற்கையோட சுழற்சியில் மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடியது தான் என்பதை உணர வைத்து விடுகின்றார் இறைவன். எந்த ஒரு இன்பமும் நிலையாக இருப்பதில்லை, எந்த ஒரு துன்பமும் நிலையாக இருப்பதில்லை. இன்று நடந்தால் நடந்துவிட்டது, நாளை அதுவே தொடராது. நாளை உனக்கான வாழ்க்கை வேறு அப்படிங்கிறத தெளிவாக புரிய வைத்து விடுவார் இறைவன். அப்போ இறைவன் மீது கொண்ட பக்தி, இறைவனை போற்றி பாடும் பொழுது அவரையே சரணடையும் பொழுது, அவரையே சதா சரணடையும் பொழுது, ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான், அவரை சரணடையும் போது எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிந்ததுக்கு அப்புறம் அவரையே நினைத்துக்கிட்டு இருக்கும் போது கிடைக்கின்ற சுகத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. ஈடு இணை வேறு எதுவுமே இருக்காது. அவரை நினைக்கும் போதெல்லாம், அவரை நினைக்கும் போதெல்லாம் அப்படியே மலை போல இன்பத்தை வாரி கொடுக்கின்றார். உள்ளே அந்த உணர்வானது சொல்லில் அடங்காதது, நான் எப்படி சொல்ல முடியும் அந்த இன்பத்தை அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு உணர்வு, உள்ளுக்குள் நடக்கின்ற அந்த மாற்றத்தை, இன்பத்தினால் உண்டாகின்ற மாற்றத்தை யாரிடமும் கூறி விளக்க முடியாது, யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த இன்பமானது அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே உண்டானது.
எனக்கு கிடைத்த அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கிடையாது. உங்களுக்கு கிடைத்த அனுபவமானது எனக்கு கிடைக்கும் என்று கிடையாது. இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் வந்து அந்த இன்பத்தை தருகின்றார். தன்னை சரணடைந்த பக்தர்களை ஆட்கொண்டு அவர்கள் மன மகிழும்படியாக அவர்களுள் இருக்கின்ற அந்த இறைவன் குளிரும்படியான அந்த இன்பத்தை கொடுக்கின்றார். அப்போ அவர் மீது வைக்கின்ற அந்த இன்பமே, அவரால் கிடைக்கக்கூடிய அந்த இன்பமே நிலையானதாக இருக்கின்றது. அவரையே நினைத்திருக்கும் போது கிடைக்கின்ற அந்த சுகத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. மற்றதெல்லாம் வரும் போகும், மற்ற இன்பமெல்லாம் வரும் போகும். ஒரு 1000 ரூபாய் கையில் பார்த்தா வருகின்ற சந்தோஷம், அடுத்த நிமிஷம் அதை யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது துக்கமாக மாறிடுது. ஒரு 100 ரூபாய் சட்டை எடுக்கிறீங்க, போட்டு பார்க்கும்போது அழகாக இருக்குது, அடுத்த நிமிடம் எங்கேயாச்சும் மாட்டி கிழிஞ்சு போச்சுன்னா துக்கமாக மாறிடுது. ஏன் ரொம்ப வேணாம், ஒரு 2000 ரூபா போட்டு சட்டை எடுக்கிறோம், போடுறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விட 1000 ரூபா எச்சா போட்டு யாராச்சும் வந்தாங்கன்னாவே அது துக்கமாக மாறிடுது. இது மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளும் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கும் போதே அந்த கர்வமும் சேர்ந்து வந்து விடுகிறது. அதில் இன்பம் அப்படிங்கிறது இல்லை, அதில் கர்வம் தான் மேலோங்கி நிற்கிறது. ஆனால் பக்தியில் அது கிடையாது. பக்தியில் அந்த உன்னதமான பக்தி அப்படிங்கிறது ஒப்புமை இல்லாத பக்தியாக இருக்கும். பிறர் இப்படி பக்தி செய்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்காது. நான் என்னோட இறைவன் மீது அன்பு வைத்திருக்கின்றேன், நான் எனது இறைவனை மனதார நேசிக்கின்றேன், இந்த அடியேன் இறைவன் மீது வைத்திருக்கின்ற பக்திக்கு ஈடு இணை கிடையாது, நான் வைத்திருக்கின்ற அன்பு உண்மையானது அப்படிங்கிறத என் மனம் மட்டுமே அறியும். நம்ம எந்த வகையில் பூஜை செய்தாலும் சரி, பூஜை செய்வதற்கு அப்படின்னு முறைகள் இருக்கா, இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்குன்னு முறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப விசித்திரமாக இருக்கும். எனக்கு தெரிந்த வகையில் நான் பக்தி செய்கின்றேன், எனக்கு தெரிந்த வகையில் அவரது நாமத்தை நான் உச்சரிக்கின்றேன், என்னை இறைவன் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக நான் அவரை வழிபடுகின்றேன். அது எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் தெரியுங்களா, அவர் ஆட்கொள்கிறது அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி அவர் நினைவே இல்லாமல் தான் இருந்தேன். அவர் ஆட்கொண்ட அந்த பிறகுதான் எனக்குள்ள என்ன மாற்றம் நடந்தது என்று தெரியாமல் நான் அவரையே சுற்றி சுற்றி வருகின்றேன், அவரையே எண்ணி எண்ணி அந்த கரைந்து போகின்றேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தான் நமக்குள்ள ஊற்றெடுத்திருக்கும். அந்த இன்பமானது அலாதியான இன்பமாக இருக்கும். மாறாக நாம் சொல்கின்ற அந்த தற்காலிகமான இன்பம் அப்படிங்கிறது எதுவுமே நிலை இல்லாததாக இருக்கும். அது உள்ளத்தில் ஒரு பூரிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காது. தற்காலிகமாக வந்துவிட்டு போகுமே தவிர, இறைவன் அருளுகின்ற இறைவனை நாம் சரணடையும் போது இறைவன் அருளுகின்ற அந்த இன்பத்திற்கு ஈடு இணை எதுவுமே இருக்காது. அது சொல்லிலடங்காத இன்பம். நாம் அமிர்தத்தை சாப்பிடுவதை விட மேலான இன்பம். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற எந்த இன்பத்திற்கும் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற அந்த இன்பமானது ஈடாகாது. அது அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். இறைவன் மீது நாம் கொண்டுள்ள காதல், அதன் பயனாக விளைகின்ற அந்த இன்பம் அப்படிங்கிறது சொல்லில் அடங்காதது. அதை உணரும் போது உணர மட்டுமே முடியுமே தவிர அதை சொல்லால் விளக்க எவராலும் இயலாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த இன்பத்தை அனுபவிப்பவர்கள் இந்த உலகில் ஏராளமானோர், சிவபக்தியில் சரணடைந்தவர்கள், சிவனை சரணடைந்தவர்கள் அனுபவிக்கின்ற அந்த இன்பத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அவர்களிடமே புதைந்து கிடக்கின்ற அந்த ரகசியத்தை வேறிடம் சொல்வதற்கு அவர்களிடம் வார்த்தையும் கூட இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. நமசிவாயே.